கல்வி டிவினூடாக இணைந்திருக்கிற மாணவர்களுக்கு வணக்கம் அமைப்பும் நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து ரசாயன சமநிலை ரைட் இந்த ரசாயன சமநிலையில் வந்து கேபிகேசி என்றா என்ன கேபிகேசிக்கு இடையேயான தொடர்பு அதை விட லிச்சட்டம் புதுசு வசூக்கூடிய கியூபி கியூசி இவ்வளோ விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம் ரைட் ஓகே பார்க்கலாம் இதில் இந்த ரசாயன சமநிலையில் வந்துடா முதல்ல சமநிலை எண்டா என்ன அப்படின்றத பார்க்கு இவள் பாருங்கள் நார்மலாக ஒரு சமநிலை எப்படி உருவாகும் சமநிலை இல்லையா இந்த சமநிலை என்றது இவ என்ன மீனிங் என்னென்னா ஏயிலிருந்து இதன மீனிங் பாருங்கள் பி பிவரது சமநிலை என்றது இருந்து ஏயிலிருந்து பியில இருந்து சாரி மேலும் என்றது என்னென்னா ஏயிலேருந்து பீவரம் பி யிலிருந்து ஏயரம் இதனால் மேலும் தாக்கம் இது மேலும் தாக்கம் அப்போது சமநிலை என்னென்ன பார்ப்போம் மேலும் தாக்கம் இந்த மேலும் தாக்கம் இருக்கிற ஒரு தொகுதியில் ஒரு மூடிய தொகுதியில் ஒரு மூடிய தொகுதியில் ஒரு மாறா வெப்பநிலையில் நாங்கள் என்ன செய்தா இந்த ஏ எடுத்து நாங்கள் பியாக மாறும் இப்போ பி என்ன செய்யும் ஏயாக மாறுது இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்ன்னா முன்னோக்கிய தாக்க வீதம் குறைஞ்சின்னு போய் பின்னோக்கிய தாக்க வீதம் கூடிக்கொண்டு போகும் பின்னோக்கிய தாக்க வீதம் கூடிக்கொண்டு போகும் ஒரு கட்டத்தில் ரேட் ஆஃப் ஃபோவர்ட்டும் ரேட் ஆஃப் ரிவர்ஸும் வரும் முன்னோக்கிய தாக்க வீதமும் பின்னோக்கிய தாக்க வீதமும் சமனாக வரும் அதை நாங்கள் சொல்லுவோம்னா அப்போ சமநிலையன்னு சொல்லிக் கொள்வோம் இந்த சமநிலையில் வந்து இவைகளுடைய தாக்கிகளுடைய செறிவும் விளைவுடைய சிறுவர்களும் மாற்றமடைய போகையில் ஸோ அதை அதை நேரம்னா தாக்கியுடைய பகுதியாவியமுக்கங்களும் விளைவுடைய பகுதியாவிய முக்கமும் மாற்றமடைய போகையில் செறிவு சார்பான சமநிலை விதி கேசி என்றும் அமுக்கம் சார்பான சமநிலை விதியை வந்து நாங்கள் கேபி என்று சொல்லுவோம் அப்போ அந்த கேபி கேசிக்கு இடையான கோ தொடர்புகளும் அதுக்கிடையான அந்த அந்த கேபிகேசி கோவைகளும் அதுக்கடியான தொடர்புகளும் தான் அனுப்ப நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ரைட் இப்போ இந்த ஒரு தாக்கத்தை பார்க்கலாம் சரி பாருங்கள் ஒரு தாக்கத்தை ரைட் சரி இப்போ ஏ கேஸ் ரைட் ஏ கேஸ் ஏஏ கேஸ் ப்ளஸ் பிபி கேஸ் மூல்குணகம் பி அண்ட் சி சி கேஸ் டிடி கேஸ் ஓகே இதோடய சமநிலை தொகுதி இது சமநிலை தொகுதியில் நாங்கள் செறிவு சார்பான சமநிலை மாதிரி கேசி கதைச்சமண்டா கன்சரேஷன் ஆஃப் சி கேஸ் அதனுடைய சிஆம் அடுக்கு கீழ் அதாவது புலைவனுடைய செறிவு எழுதி அதனுடைய மூல்குணகம் அறுக்காக வரும் பியனுடைய செறிவுடைய பி ஆம் அடுக்கு அதன் கீழ் ஏ கேஸ்டைய செறிவுடைய ஏஆ மடுக்கு இன்டு பி கேஸ்டைய செறிவுடைய பிஆம் மடுக்குன்னு பேரும் இது கேசி தென் கேபி நாங்க நாங்கள் எழுதியின்தான் கேபி சமன் பிசி கேஸ் அதனுடைய சிஆம்மருக்கு இன்ட்டு பிடி கேஸ் பகுதிய முக்கியமானது இந்த ரசாயன சமையலில் இந்த பாடத்தில் வந்தடா இந்த பகுதிய நிலைமைகள் முக்கியம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருந்தாலே ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து முக்கியமான இல்லை பிஇடி கேஸ் உடைய டிஆம்மர் இருக்குது அதன் கீழ் பிஏ கேஸ் உடைய பிஏ கேஸ் உடைய ஏஆம்ஆர் இருக்குது இன்ட்டு பிபி கேஸ் உடைய பிஆம்ஆருக்கு சரி அப்போ கேபிகேசிக்கான கோவலி இருக்கிறோம் சரி இந்த கேபிகேசிக்கு தொடர்பு இந்த கேபிகேசிக்கு தொடர்பு நாங்களுக்கு தான் பிறகு நாங்கள் என்ன செய்யலாம் அப்போ இந்த தொடர்பை நாங்கள் ப்ரோஃப் பண்ணலாம் கேபி செவன் கேசி இன்டு ஆர்டி பவர் டெல்டா எண்ணு சொல்லுவோம்னா இந்த டெல்டா எண் உலகோடைய மூல்குணக கொடுத்த சைய தாக்கியுடைய மூல்குணக கொடுத்த டெல்டா எண் வந்து டெல்டா எண் வந்து சி பிளஸ் டி சி டி மைனஸ் ஏ ப்ளஸ் பி சி ப்ளஸ் டி மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஓகே ஸோ அதான் டெல்டா இன் சொல்லுங்கண்ணா வந்து சி ப்ளஸ் டி மைனஸ் ஏ ப்ளஸ் என்று ஓகே அப்போ இந்த டெல்டா வந்து புலைவுகளுடைய மூல்குணவாக கொடுத்த சய தாக்கியோடைய மூல்குணாக கொடுத்தக ரைட் தென் இதே போலதானப்பு, இந்த அடுத்து நான் பார்க்க போகிறோம் இந்த கேபிகேசி இதில் தங்கி இருக்கும் என்ற விஷயத்தை பார்க்கலாம் இந்த கேபிகேசி இதில் தங்கி வேண்டாம் என்றால் கேபிகேசி வெப்பநிலையில் மட்டும்தான் தாங்கும் வெப்பநிலையில் மட்டும் தாங்குகிற மாதிரிலான போய் இந்த கேபிகேசி அதாவது அகவெப்ப தாக்கத்துக்கு இந்த கேபிகேசி அதிகரிக்கும் அதிலே கொல்லாமடாப்போ அகவெப்ப தாக்கத்துக்கு கேபிகேசி வெப்பநிலையோடு அதிகரிக்கும் ஒரு புறவெப்ப தாக்கத்துக்கு வெப்பநிலை அதிகரிப்போடு கேபிகேசி குறைவடைய போகுது ஓகே அப்போ ஒரு அகவெப்ப தாக்கத்துக்கு கேபிகேசி வெப்பநிலை அதிகரித்தால் அதிகரித்து கொள்ளும் வெப்பநிலை அதிகரித்தா கேபிகேசி அதிகரிக்கும் ஒரு அகவெப்ப தாக்கத்துக்கு ஒரு புறவப்ப தாக்கத்துக்கு வெப்பநிலை அதிகரிப்போட கேபிகேசி குறைவடையும் சரி ரைட் தென் இந்த கேபிகேசி வெப்பநிலையில் மட்டும் தங்கி இருக்கிற மாதிரி ஒரு அகவெப்ப தாக்கத்துக்கு கேபிகேசி அதிகரிக்கும் புறவப்ப குறைவடையும் சரி அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம்டா இந்த லிச்சிலையரதின் தத்துவம் ரைட் இதை நான் சொல்லி போட்டு உனக்கு என்ன செய்யலாம்டாப்பு இல்லை இது எல்லா கேளிகளும் அநேகமாக செய்யலாம்டா ரைட் இதில் கேல்குலேஷன் இல்லை இந்த கேபிகேசி கேபிகேசிக்கான கோவைகள் எப்படி எழுகிறது ரைட் கேபிகேசிக்குள்ளான கோவைகள் எப்படி எழுகிறது அதில் என்னென்ன பகுதிய நிலைமைகள் வராதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கடா இப்போ ஒரு கேபிஎன் கேக்க கேபிக்கான கோவையில் அந்த இடத்துல நீங்கள் கேஸ் மட்டும்தான் வரும் அந்த கோவையில் கேஸ் மட்டும்தான் வரணும் ஒரு சொலிட்டோ அல்லது லிக்யூட்டோ அல்லது எக்கோஸோ அந்த கோவையில் இடம் வேலாது அதேமாதிரி கேசிக்கான கோவையில் சொலிட் மட்டும் வராது சொலிட் மட்டும் வராது இங்கே கேஸ் மட்டும் வரும் இந்த இடத்துல சொலிட் மட்டும் வராது லிக்யூட் வரும் எக்கோஸ் வரும் ஓகே ரைட் இப்போ ஒரு கோவை என்று போடுவோம் கால்சியம் கார்பனேட் சிஏ சிஓ த்ரீ சோலிட்

ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் பிகம் ரெண்டு எஸ்ஓதிரி கேஸ் ரெண்டு எஸ்ஓட்ரி கேஸ் ஓகே ரைட் ஓகே அப்போ இதுக்கான கேசிக்கான கோவ கேபிக்கான கோவ அப்படி P of கோடு பிஎஃப் எஸ்ஓதியுடைய எஸ்ஓதரி கேஸுடைய ஸ்கேடு of பிஎஃப் எஸ்ஓடு பிஎஃப் எஸ்ஓடுடைய ஸ்கேட் இன்டு பிஎஃப் ஆக்சிஜன் இதேமாதிரி கேசிசி கோடு கன்சர்வேஷன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எஸ்ஓ த்ரீ கேஸுடைய ஸ்கேடு கீழ் கன்சலேஷன் ஆஃப் எஸ்ஸோடு கேஸ் லைட் ஆன் அட் இன்டு கன்சலேஷன் ஆஃப் ஆக்ஸிஜன் கேஸ் சரி தென் இவ்வளோ வந்தானப்போ இந்த கேபிகேசிக்கு இடையேயான தொடர்பு எழுதினா ஓகே அப்போ கேபிகேசிக்கு இடையேயான தொடர்பு எழுத வேணும்னா கேபி செமன் கேசி இன்டு ஆர்டி டூ தப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா டூ மைனஸ் த்ரீன்னு வேணும் போது மைனஸ் ஒன்று வேறு அவ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த டெல்டாயின் காணியக்க வாயுக்களை மட்டுந்தான் நீங்கள் கருதல மாட்டோம் கருத்தில் ஒன்று வேணாம் ரைட்டா ஓகே ரைட் ரைட் பார்க்கலாம் அடுத்த லிச்சட்டலியின் தத்துவம் இந்த லிச்சட்டலியின் தத்துவம் என்ன சொல்லுதுண்டா லிச்சட்டலியின் தத்துவம் என்ன சொல்லுதுண்டா பாப் லிச்சட்டலியலின் தத்துவம் லிச்சட்டலியின் தத்துவம்னு சொல்கிறேன் இந்த வெப்பநிலை அமுக்கம் ஒரு ரசாயன ஏக்கச்சமணியில் இருக்க ஒரு தொகுதிக்கு நீங்கள் இந்த வெப்பநிலை அமுக்கம் செறிவு வெப்பனில் அமுக்கம் செறிவு இதில் ஏதாவது ஒன்று நாங்கள் மாற்றி அந்த தொகுதிக்கு ஒரு நெருக்கத்தை நீ கொடுத்தேன்னா அந்த தொகுதி என்ன செய்யுமென்றால் அந்த இருந்து தென்னை குடிவிச்சு கொள்ளுமோமா சமநிலையை அமை மா மாற்றி அமைச்சு கொள்ளும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த செறிவனுடைய பாதிப்பை பார்ப்போம் இப்போ ஏ கேஸ் ப்ளஸ் ரெண்டு பி கேஸ் ரெண்டு பி கேஸ் பிகம் சி கேஸ் சி கேஸ் ப்ளஸ் டி கேஸ்ன்னு வைங்க ஓகே இதில் நான் என்ன செய்ய போகிறேன் ரைட் நாங்கள் என்ன செய்தால் நான் ஏயின்ற செறிவ கூட்டுறேன் அப்போ நீங்கள் என்ன செறிவ கூட்டினா சிஸ்டம் என்ன செய்யும் தொகுதி என்ன செய்ய முடியாப்போ ஏயினுடைய செறிவு குறைக்கப்படும் அந்த தொகுதி என்ன செய்யும் நாங்கள் எயின செதுவை கூட்டினா தொகுதி அந்த ஏயினுடைய செது குறைவடைய செய்யுமுடாப்பா சரி இந்த ஏனுடைய செறிவு என்றால் இது தாக்கம் முன்னோக்கி நடக்க நடக்க அந்த ஏயினுடைய செறிவு குறைவடையுமா இல்லையா குறைவடையும் அப்போ தாக்கம் வந்து அதாவது சமநிலை எங்கே நோக்கி நகரும் என்றால் சமாளியில் முன்னோக்கி நடக்கணும் ஏன்னா நான் ஏ சதுவாக கூட்டிவிட்டேன் நீ இந்த சதிவு எப்படி கூட்டலாம் இந்த தொகுதி கேனா நீ ஏஏ கொண்டு அட் பண்ணலாம் ஏஏ கொண்டு அட் பண்ணலாம் சரியா ஓகே ரைட் அப்போ ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னாடா ஏண்ட சதிவு நான் கூட்டினா ஏண்டு சதவியை குறைவடையணும் சமலை முன்னோக்கி நகரம் இதே போல் பியனுடைய சதிவு நாங்கள் கூட்டினா சிஸ்டம் பாகம் பியனுடைய சதவியாக குறைவடையணும் இதுக்கான சமாளியில் முன்னோக்கி நகரணும் ஸோ சீனுடைய சதுவாக கூட்டினா நடக்க போது இதை குறைச்சா சீன சதுவை குறைச்சா

டிஐ சேர்ப்பதால் சமநிலை பாதிப்பில்லை சமநிலை பாதிப்பில்லை ஓகே டிஏ சேர்க்கிறதால அந்த சமநிலையில் பாதிப்பு இருக்காது சரி அதை பார்க்கலாம் அப்போ இது வந்து ஒரு சிறுமியினுடைய பாதிப்பு இதே போல் நாங்கள் அமுக்கத்தை அதிகரிக்கிறதால சமநிலைக்கு என்ன நடக்கும் பார்ப்போம் இந்த அமுக்கத்தை அதிகரிக்கிறதால பாருங்கள் அமுக்கத்தை நடக்கும் நடக்கும்னுங்க ஒரு தொகுதியில் நாங்கள் என்ன செய்தோம்னா கனவலை நாங்கள் குறைக்கிறதால அமுக்கத்தை அதிகரிக்கலாம் குறைவலை செய்தால் அமுக்கத்தை அதிகரிக்கலாம் அப்போ இந்த ஒளியமை நாங்கள் குறைச்சா அமுக்கம் அதிகரிக்கப்படும் அமுக்கம் ரைட் அப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா இந்த வோலியூமை குறைச்சு அமுக்கத்தை அதிகரிச்சிட்டோம் சிஸ்டம் பார்க்கும் அப்படியாவது இந்த அமுக்கத்தை குறைவடைய செய்யணும் இந்த அமுக்கம் எப்படி உருவாகுது இந்த வாயு மூலக்கூறுதல் இந்த பாத்திரச்சுவரோட போய் மோதுகை அடைகிறதால அமுக்கம் உருவாகுது இல்லையா அப்போ இந்த வாயு மூலக்கூறுகள் அந்த பாத்திர சுவரோட போய் மோதுகை அடைகிறதால அமுக்கம் உருவாகுது ஸோ இந்த அமுக்கத்தை நான் அதிகரிக்க சிஸ்டம் அந்த அமுக்கத்தை குறைவடையை செய்ய யோசிக்குது அப்படி குறைவடியை செய்யணும்னா நான் அமுக்கத்தை கூட்டினா அமுக்கத்தை குறைவடியை செய்கிறதுக்காண்டி அந்த தாக்கத்தை மூளை குறைகிற திசையில் நகர்த்தினா ஓகே இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு ஏ கேஸ் ப்ளஸ் ரெண்டு பி கேஸ் பிகாம் டூ சி கேஸ்னு வைங்க இந்த தொகுதியில் நான் என்ன செய் அமுக்கத்தை நாங்கள் அதிகரிக்கப்பட்டுச்சுன்னா சிஸ்டம் என்ன செய்யும் தொகுதி தொகுதி அந்த அமுக்கத்தை குறைவடியை செய்யும் அந்த அமுக்கத்தை குறைவடியை செய்யணும் மூளைநிக்க குறையணும் மூளைன்னிக்க குறையணும் அமுக்கத்தை குறைவடியை செய்யணுன்னா மூளை நீக்க குறையணும் ஸோ சமநிலை சமநிலை முன்னோக்கி நகரணும் ரைட் அமுக்கத்தை குறைச்சா சிஸ்டம் அமுக்கத்தை கூட்டும் அமுக்கத்தை கூட்டணுமென்றால் மூளை நிக்கை கூடணும் அப்படின்னா பின்னோக்கி சமனில் நகரும் ரைட் அப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மேட் இது அமுக்கத்தில் அமுக்கம் ச சமநிலையில் அமுக்கத்துடைய பாதிப்பு இதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் சொல்ல பண்ணிடலாம்டா ஓகே இதுக்கு பிறகு ஓகே அமுக்கத்தில் இன்னொரு விஷயம் இருக்குண்ணா இந்த மூளை நிற்க மாற்றம் இல்லேண்டா இப்போ மூளை நிற்க மாற்றம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் பா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ கேஸ் ப்ளஸ் பி கேஸ் மிகம் சி கேஸ் ப்ளஸ் டி கேஸ் ஓகே இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னா இதை தொகுதியினுடைய அமுக்கத்தை அதிகரிக்கிறேன் தொகுதியினுடைய அமுக்கத்தை நான் அதிகரிக்க அமுக்கத்தை குறைவடியை செய்யணும் அமுக்கம் குறைவடையணும்னா மூள் அண்ணிக்கை குறையணும் அந்த மூளன்னிக்க குறைகிறதுக்கான வழி இஞ்சை பார்த்தோன்னா இல்லை ஏனில்லை ரெண்டு பக்கமும் மூலனிக்க சமனை மூலனிக்க சமனாக இருக்கிற இந்த தொகுதிக்கு நான் என்னதான் அமுக்கத்தை மாற்ற இந்த தொகுதியுடைய சமநிலை பாதிக்கப்பட போகிறது இல்லை ஸோ இந்த தொகுதி அமுக்கத்தால் பாதிக்கப்படாது அவள் மூலனிக்க சமனாக காணப்படும் தாக்கிகளதும் விளைவுகளதும் மூலனிக்க சமனுண்டா அந்த தொகுதி எங்களுக்கு அமுக்கத்தால் பாதிக்கப்பட இயலாது சரி ரைட் என் அடுத்த பார்க்கலாம் இது அமுக்கத்தினுடைய பாதிப்பு ரைட் அடுத்து பார்க்கலாம் இந்த வெப்பநிலையுடைய பாதிப்பு அப்படி இருக்கும் வெப்பநிலையுடைய பாதிப்பு ரைட் பார்ப்போம் வெப்பநிலை எப்படி இந்த சமநிலையை பாதிக்கும் ரைட் வெப்பநிலை எப்படி பாதிக்கொண்டு பார்ப்போம் சரி பாருங்கள் இந்த வெப்பநிலையை கூடினா நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க இந்த வெப்பநிலையை கூடினா இந்த சமநிலை சமநிலை அக வெப்பத்தி செயல நகரம் அக வெப்ப இது எப்படி அக வெப்பத்தி செயல நகரம் இதை எப்படி நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அக்கா வழியில் கொடுத்தா ஞாபகப்படுத்திக்கொள்ளுங்கள் அக்கா அக்கா வெளியில் நின்று கூட்டுறா வெப்பநிலையை கூட்டினா அக்கா அன்றைக்கு அகவப்ப திசை அக்கா அகவப்பதிசை வெப்பநிலையை நான் கூட்டுதான் அகவற்ப திசையில் சமநிலை நகர்ந்து கொள்வது சரி அப்போ வெப்பநிலையை கூட்டினா நாங்கள் அகவப்பதி திசைக்கு சமநிலையை நகர்த்தி கொள்ளலாம் சரி ஓகே அப்போ இதே மாதிரி வெப்பநிலை குறைஞ்சுதான்டா ஒரு புறவப்பதி திசை நகரும் இல்லையா வெப்பநிலை குறைஞ்சால் புறவைப்பதிசையிடாப்பா வெப்பநிலை குறைஞ்சால் அது புற வெப்ப திசைக்கு நகரம்

தென் நாங்கள் இப்போ பார்த்துருக்குறோம் ஒரு லிச்சத்திலையின் தத்துவம் ரைட் அப்போ லிச்சத்திலையும் தத்துவம் என்ன சொல்கிறதுன்னா ஒரு சமநிலையில் இருக்கிற தொகுதிக்கு சமநிலையில் இருக்கிற ஒரு தொகுதிக்கு இந்த வெப்பநிலை அமுக்கம் செறிவு இதில் ஏதாவதுண்டை நாங்கள் மாற்றி அந்த தொகுதிக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்தவனா அந்த தொகுதி அந்த நெருக்கத்துலேருந்து மூலமாக சமநிலையை மாற்றி அமைச்சு கொள்ளும் க்ளீடா ஸோ இந்த செறிவை நாங்கள் கூட்டினேன்னா செறிவை குறைவடை செய்யும் அமுக்கத்தை கூட்டினா அமுகத்தை குறைவடை செய்யும் வெப்பநிலையை கூட்டினா வெப்பநிலையை குறைவடி செய்யும் அமுக்கத்தை கூட்டினா அமுக்கத்தை குறைக்கணுமெண்டா மூளை அன்னை நீக்கி குறைஞ்ச திசை சமள நகரம் வெப்பநிலையை கூட்டுடன் வெப்பநிலை அது குறைவடி செய்ய போது இதுக்காண்டி அகவப்ப திசையில் சமநிலை நகர்ந்து முன்னோக்கிய தாக்கம் அகவப்ப தாக்கம் அண்டா பின்னோக்கிய தாக்கம் அப்படி வேண்டாம் புறவப்ப தாக்கமாக இருக்கும் ஓகே சரி ரைட் தென் அடுத்து நாங்கள் அந்த கேள்விக்கு அப்போ போகலாம் சரியா ஓகே ரைட் இது ஒரு கேள்வி போட்டு கொடுப்பாருங்க சேடா முதலாவது கேள்வி சமநிலையில் எக்ஸ் இந்த சமநிலை எக்ஸ் ஒய் செட் என்ற ஒரு சமநிலைக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்டா சமநிலை எக்ஸ் ஒய் செட் ஓகே இதில் டெல்டா ஏஜ் வந்து ப்ளஸ் இருபத்தி ரெண்டு எதுக்கு சமநிலையில் செறிவு கூட்டப்படுவது சட்டின் சிறுவை நாங்கள் எப்படி கூட்டிக் கொள்ளலாம்னு கேட்குறாங்க அமுக்கத்தை கூட்டுவதன் மூலம் இந்த அமுக்கத்தை நாங்கள் கூட்டுறதால சட்டினுடைய செதவியை கூட்டலாமா இது எல்லாமே வந்து பாருங்கடா கேஸில் இருக்குது ஸோ இதை நான் அமுக்கத்தை அதிகரித்தா அமுக்கத்தை நான் அதிகரிக்க அமுக்கத்தை குறைவனையை செய்கிறதுக்கான மூலனிக்க குறையணும் மூலனிக்க குறைந்து செய்யணா பின்னோக்கி தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு ரைட் அவன் சொன்னவன் சர்டினுடைய சிறை கூட்டப்படவுன்னா சரியினுடைய அலபாதி அடிக்கப்படும் சரியுடைய அலபாதி அடிக்கப்படவுன்னா தாக்கம் முன்னோக்கி நடக்கணும் கலவைக்கு எக்ஸினை சேர்ப்பதன் மூலம் கலவைக்கு நீ எக்ஸை சேர்த்தேண்டா தாக்கம் ஓகே எக்ஸ குறைவதை சேர்த்துக்காண்டே சமலை முன்னோக்கி நகரும் சரி வெப்பநிலையை குறைப்பதன் மூலம் இது என்ன தாக்கம் ஒரு அக வெப்ப தாக்கம் வெப்பநிலையை அதிகரித்தா தாக்கம் முன்னோக்கி நடக்கும் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் போல இதே போல் கலவைக்கு வையினை சேர்ப்பதன் மூலம் இந்த கலவைக்கு நீ வையினை சேர்ப்பதன் மூலம் வைய சேர்த்தேண்டா சமநிலை பின்னோக்கித்தான் போகும் ஸோ தவறு X எக்ஸினை அகற்றுவதன் மூலம் நீ X ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ண தாக்கம் வந்து பேக்வேர்டாக நடக்கும் ஸோ இந்த குட்டும் பிள்ள ஆன்சர் செகண்ட் ஆன்சர் ஏ ப்ளஸ் ரெண்டு பி பிகம் டூ ஏபி இது டெல்டா ஏச் வந்து ஒரு ப்ளஸ் எண்பத்தி ஐந்து ஏன்னு சமநிலை தாக்கத்துக்கு சூடாக்களின் மூலம் சமநிலையை இடது பக்கத்துக்கு பேர்க்கலாம் அதாவது சூடாக்களின் மூலம் சமநிலையை இடது பக்கத்துக்கு பேர்க்கலாம் என்றால் வெப்பநிலையை அதிகரிப்பதன் மூலம் சமநிலையை இடது பக்கத்துக்கு பேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா வெப்பநிலை அதிகரிக்கிறன் மூலம் சமநிலையை வலது பக்கம் அதாவது முன்னோக்கித்தான் நகர்த்தலாம் அப்போ ஸோ இது தவறு அமுக்கத்தினால் சமநிலையை பாதிக்கப்பட மாட்டாது இது வாயு எண்ணிக்கையில் வாயு வாயுக்களுடைய எண்ணிக்கை மாற்றம் இல்லாத தொகுதினால் சரி பட் இது மற்ற இருக்கிற தொகுதி அமுக்கத்தால் பாதிக்கப்படும் முட் தாக்கத்தை அமுக்க அதிகரிப்பு ஆதரிக்கும் இல்லை பார்த்தோம்னா ஏ டு கேஸ் பி சொலிட் அங்கால பி கேஸ் அமுக்கத்தை நாங்கள் அதிகரித்தோம்டா அமுக்கத்தை குறைவடை செய்யணும் சொலிட்டை விடுங்க அங்கால ரெண்டு மூல் தாக்கியில் ஒரு மூல் இதால் அமுக்கத்தை அதிகரித்தா அமுக்கத்தை குறைவடை செய்யணும் மூலனைக்கு குறை ஸோ பேக்வேர்டாக ரியாக்சன் நடக்கும் பியின் குதிரிலை கூட்டுவதால் சமநிலை வலது பக்கம் பேர்க்கப்படும் பியின் சாரி பியின் செறிவை கூட்டுவதால் சமநிலை வலது பக்கம் பேர்க்கப்படும் பி சொலிட் அதோடைய செறிவை மாற்றுவதால் எங்களுக்கு சமநிலை மாறப்படும் ஒரு பி அட் பண்ணுறதாலேயோ அல்லது அதை நாங்கள் நீக்கிறாலேயோ எங்களுக்கு என்ன செய்யலாது சமநிலை மாற்றியலாது ரைட் ஓகே ஆன்சரை பார்த்துக்கலாம் பின்வெண் தொகுதியில் இந்த தொகுதியை காட்டியிருக்கிறாங்க ஓகே அந்த தொகுதியில் ஓகே பின் தொகுதியில் சி காமன் சொல் ப்ளஸ் ஹெச்டுஓ கேஸ் சிஓ கேஸ் ப்ளஸ் ஹெச்டு கேஸ் பின்வரும் என் டெல்டா வந்து ப்ளஸ் நூற்றி முப்பத்தி ஒன் ரசம் தாக்கத்துக்கு ஒரு எதிரூக்கி கூட்ட ச உங்களுக்கு கேட்ட திசையில் பித்தாக்கம் தாக்கம் எதுக்கு எப்படி சாதகமாகப்படும் அப்படின்னு கேட்டுத்தான் தாக்கத்துக்கு ஒரு எதிரூக்கி கூட்டப்பட அப்படி எதிரூக்கி கூட்டப்படுறது அப்படி எதுவுமே அதை நாங்கள் செய்யலாம் ஒக்கிய கூட்டினா கூட எங்களை சமநிலையை நகர்த்த முடியாது திண்மக்காமன் திண்மங்களை சேர்க்குறதாலும் சமநிலை பாதிக்கப்படாது கொதி நீராவி மேலும் கூட்டப்பட கொதி நீராவியை நீங்கள் சேர்த்திங்கன்னா தாக்கம் முன்னோக்கித்தான் நடக்கும் என் தவறு நாலாவது தொகுதியின் வெப்பநிலை கூட்டப்பட வெப்பநிலை அதிகரிச்சுன்றால் தாக்கம் முன்னோக்கி நடக்கும்டா ஸோ வெப்பநிலை அதிகரிச்சுன்றா தாக்கம் முன்னோக்கி நடக்கும் அப்படி தாக்கம் முன்னோக்கி நடந்துச்சுண்டாடா உங்களுக்கு கேட்ட கேள்வி பித்தாக்கம் சாதமாகப்படும் கிடையாது ஸோ இது போல் நீதிட்டு கரிசியின் குழுவை சேர்க்கப்பட இருக்க ஏஜ் ட்ரோ அகற்றப்படும் அந்த ஏஜ் ரிமூவ் ரிமூவாக எனக்கு அதை அதனுடைய சிறு குறைவடைய அதை அதிகரிக்கிறதுக்காண்டி தாக்கம் பின்னோக்கி நடக்கும் அது சரியாக இருக்கும் இந்த நீரட்ட கால்சியம் குளோரைட் என்ன என்றால் அந்த ஓவினுடைய அதை நீராவியை கொள்ளும் அந்த நீராவிய அகத்துறிஞ்சி கொள்வதால் எங்களுக்கு அந்த ஏச்டூவனுடைய சிறுவிஞ்ச குறையுதான் மட்டுமடி இந்த நீரை அகத்துறிஞ்சதுக்கு தான் இந்த கால்சியம் குளோரைட் நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க சேர்க்கப்பட்டிருக்குது ஓகே சரி ரைட் நாலாவது வாங்க கார்பன் சொலிட் கேஸ் சிஓவும் ஏச்டூவும் வருது இந்த டெல்டா ஏச் வந்து ஒரு அகவப்ப தாக்கம் இப்படி சமநிலையை வலதுபுறமாக நகர்த்துவதற்கு என்ன செய்யலாம் வலதுபுறம் அதாவது முன்னோக்கி நகர்த்தணுமெண்டா இதோட அகவெப்ப தாக்கம் டெல்டா ஏச் கிரேட்டர் தன் நோன் இதோட அகவெப்ப தாக்கம் இந்த அகவெப்ப தாக்கத்துக்கு இந்த அகவெப்ப தாக்கத்துக்கு நாங்கள் வெப்பநிலை அதிகரித்தோம்டா தாக்கம் முன்னோக்கி நட தாக்கம் முன்னோக்கி நகருமா இல்லையா ரைட் தாக்கம் முன்னோக்கி நகர் ஸோ இதுக்கு முதலாவது ஆன்சரை பொருத்தமாக இருக்குடா மிச்சலாம் பாருங்கள் அடுத்ததை பாருங்கள் தொகுதியின் அமுகத்தை அதிகரிப்பதால் எங்களுக்கு அமுகத்தை குறைவடைய செய் மூலமாக மூல குறைஞ்சது குறைஞ்சியது கொதி நீராவியை அகத்து அகற்றுவதன் மூலம் அப்போ கொதி நீராவி டூ கேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா அது அதிகரிக்கிறதுக்கான தாக்கம் பின்னோக்கி நடக்கும் தொகுதியுடன் காபன் சேர்த்தல் வேண்டும் இந்த திண்மங்களை சேர்க்கிறதால சமநிலை பாதிக்கப்படுறது இல்லை மேற்குறிப்பிட்ட எதன் மூலமும் சமநிலையை வலதுபுறமாக நகர்த்த முடியாது என்றது மேற்குறிப்பிட்ட எதன் மூலமும் சமநிலையை வலதுபுறமாக நகர்த்த முடியாது என்றது தவறு நாங்கள் ஆன்சர் நாளாவது ஓகே ரைட் அடுத்த கல்யா பாருங்க பின்வரும் தாக்கத்தை கருதுக இந்த தாக்கத்தை பாருங்கள் இந்த தாக்கத்தில் ஏ கேஸ் பி கேஸ் சி கேஸ் பி கேஸை தருது இது ஒரு அகவெப்ப தாக்கம் இது அகவெப்ப தாக்கம் டெல்டா எச் ப்ளஸ்ல இருக்குது இது ஒரு அகவெப்ப தாக்கம் இத்தாக்கத்திலே டீனுடைய விளைவை அதிகரிக்க செய்யும் எதென்று கேட்டுருக்க எது இந்த டீ விளைவை அதிகரிக்க செய்யும் அதாவது எது முன்னோக்கி இந்த தாக்கத்தை நகர்த்தி செல்லும்போது கேட்டிருந்தான் இது வாயு மூல் எங்களுடைய எண்ணிக்கை மாற்றம் இல்லாமல் நடக்கிற ஒரு தாக்கம் இந்த தாக்கத்தில் எங்களுக்கு அமுக்கத்தால் பாதிப்பு ஏற்படாது ஸோ தொகுதியின் மொத்த அமுக்கத்தை அதிகரிக்க செய்கிறதாலேயோ குறைக்கிறதாலேயோ எங்களுக்கு சமநிலை பாதிக்கப்படாது இது ஒரு அகவப்ப தாக்கம் வெப்பநிலையை அதிகரித்தால் தான் முன்னோக்கி நடக்குமோ இல்லையா வெப்பநிலையை குறைவடைய செய்கிறதால எங்களுக்கு எந்த யோசும் இல்லை தொகுதியிலிருந்து பிஏ அகற்றுதல் இந்த தொகுதியில் இருந்து நாங்கள் பிஏ ரிமூவ் பண்ணமுன்னா அதை அதிகரிக்கிறதுக்காண்டி சமநிலை பின்னோக்கி நகர்ந்து கொள்ளுது ஸோ அதுவும் தவறு மேலுள்ள எதுவும் டீனுடைய புலவை அதிகரிக்க செய்யாது டீனுடைய புழைவை அதிகரிக்கணுமெண்டா தாக்கம் முன்னோக்கி செல்லணும் அப்போ அப்படி தாக்கம் முன்னோக்கி செல்ல என்ன நீந்தேன் பார்த்தீங்கன்னா சரி மேலுள்ள எதுவும் டீயின் புலவை அதிகரிக்க செய்யாது ஆறாவது இதுவும் ஒரு மூலனிக்க மாற்றம் இல்லாமல் நடக்கிற ஒரு தாக்கம் பாருங்க என்ன சமநிலையை கருதுங்க மேலே குறிப்பிட்ட சமநிலையை பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது உண்மையானது தரப்பட்ட வெப்பநிலை ஒன்றிலேயே தொகுதியின் மொத்த அமுக்கத்தை அதிகரிக்க செய்வதன் மூலம் ஐதசனின் அளவு உழைவு சதவீதத்தை அதிகரிக்க செய்யலாம் அதாவது அமுக்கத்தை நாங்கள் அதிகரிக்கிறதால தாக்கம் முன்னோக்கி நகர்ந்து அந்த ஐதசனுடைய அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெப்பநிலை அதிக சாரி அமுக்கத்தால் இந்த தாக்கம் சமநிலை பாதிக்கப்படாது இதோட மூல நிக்க மாற்றம் இல்லாமல் நடக்கின்ற தாக்கம் அமுக்கத்தால் பாதிக்கப்படான்னு போடுங்கள் தரப்பட்ட வெப்பநிலை ஒன்றிலே தொகுதி மொத்த அமுக்கத்தை அதிகரிக்க செய்வதன் மூலம் ஐசிம்பது சதவீதத்தை குறைக்கலாம் அல்ல அமுக்கத்தால் பாதிக்கப்படாது சிஓவினுடைய பகுதியாவிய அமுக்கத்தை அதிகரிக்க செய்வதன் மூலம் கேபி அதிகரிக்கலாம் போடுங்க கேபிகேசி வெப்பநிலையில் மட்டும் தங்கி இருக்கிற மாதிரி வேறு எதுலேயுமே இந்த கேபிகேசி இருக்கிறது இல்லை ரைட் ஓகே அப்போ கேபிகேசி வந்து வேறு எதுலேயுமே தங்கி இருக்காது ரைட் அடுத்த பேருங்க தரப்பட வெப்பநிலை ஒன்றிலே ஏஸ்டு கேஸின் பகுதி அமுக்கத்தை அதிகரிக்க செய்வதன் மூலம் கேசியை குறைக்கலாம் கேபிகேசி வெப்பநிலையில் மட்டும் இருக்கிற மாதிரி சரி ஓகே அடுத்த பார்க்கலாம் அப்போ இதுக்கு ஆன்சர் ஐந்தாவதாக இருக்கணும் என்ன சொல்கிறேன் மேலே தரப்பட்டுள்ள எதுவும் பொருத்தமானது அல்ல எதுவும் உண்மையானது என்று இல்லையா ஓகே சரி இல்லை ஒரு கேள்வி போட்டிருக்காங்க NO கேஸ் ப்ளஸ் ஆக்ஸிஜன் கேஸ் ஓகே என்னோட்டு இது ஒரு புரவப்ப தாக்கம் இந்த புரோகப்ப தாக்கத்தில் சரி இந்த புரவப்ப தாக்கத்தில் வந்து எந்த முறையை நாங்கள் யூஸ் பண்ணியா என்னோடனுடைய செறிவை குறைவடியை செய்யலாமா அப்போ என்னோடைய செறிவை குறையணுன்னா தாக்கம் முன்னோக்கியா பின்னோக்கியான பின்னோக்கி ரைட் அப்போ என்னோடைய செறிவை நாங்கள் குறைவடியை செய்யணுமன்னா எண்ணோவினுடைய செறிவை நாங்கள் என்ன செய்யணுமா அதிகரித்தால் தாக்கம் முன்னோக்கி நடக்கும் எண்ணோட்டினுடைய செறிவை அதிகரிக்குமே ஒழிய குறைவடையாது அது தவறு ரெண்டாவது மாக அமுக்கத்தில் வெப்பநிலையை அதிகரித்தல் வெப்பநிலை அதிகரித்தால் அது அகவெப்பதிசம் முன்னோக்கிய தாக்கம் அகவெப்ப தாக்கம் அண்ணா புறவப்ப தாக்கம் அண்ணா பின்னோக்கிய தாக்கம் அகவெப்ப தாக்கம் வெப்பநிலை அதிகரித்தா தாக்கம் வெப்பநிலை அதிகரித்தா தாக்கம் பின்னோக்கி போகும் பின்னோக்கி போனால் எண்ணு ஊட்டினுடைய அளவு குறையும் ஸோ இரண்டாவது ஆன்சர் கொடுத்தோம் மாற வெப்பநிலை கலவையின் கனவளவை குறைத்தல் கனவளவனி குறைக்கிறது அமுக்கத்தை அதிகரிக்கிற நீ அமுக்கத்தை அதிகரித்தா சிஸ்டம் அமுக்கத்தை குறைக்கும் அமுக்கத்தை குறைக்கணுமென்றால் மூளை நிக்க குறையணும் மூளை நிக்க குறையணும் என்றால் தாக்கம் முன்னோக்கி நடக்கும் ஸோ இது தவறு ஆக்சிஜன் சிறுமை அதிகரித்தல் ஆக்சிஜனுடைய சிறுமணி அதிகரித்தா சிஸ்டம் அந்த ஆக்சிஜன குறைவடியை செய்யும் அப்படி அது குறைபடியை செய்யணுமென்றால் தாக்கம் முன்னோக்கி நடக்கணும் இதுவும் தவறு மாறா வெப்பநிலையில் எண்ணோவின் பகுதியாவிய அமுக்கத்தை அதிகரித்தல் எண்ணோவினுடைய பகுதி அமுக்கத்தை நீ அதிகரிக்கிறது என்றால் அதை சேர்க்கிறேன் என்ற தான் மீனிங் என்னோடைய மூலளவை பகுதி ஆவிய அமக்கத்தை அதிகரித்து கொள்ளலாம் இருந்தாலும் அது தாக்கம் முன்னோக்கித்தான் நடக்கும் ஸோ அதுவும் தவறு ஆன்சர் ரெண்டாவது அடுத்த கேள்வி எட்டாவது கல்யப்பேர் இந்த கால்சியம் கேல்சியம் வெப்ப பிரிக்க காட்டியிருக்கும் இந்த கேல்சியம் வெப்ப வெப்பப்பெருகை ஒரு அகவப்பத்துக்குரியது பெருகை வெப்பத்தாக்கம் அகவப்பத்துக்குரியது டெல்டா இட்ஸ் கிரேட்டர் தன் நோட் அமுக்கம் கூடுதல் முற்தாக்கத்திற்கு அனுகூலமாக இருக்கும் அமுக்கம் கூடுதல் முற்தாக்கத்துக்கு அனுகூலமாக இருக்கும்னு சொல்கிறாண்டா அமுக்கத்தை நான் அதிகரித்தால் அமுக்கத்தை நாங்கள் அதிகரித்தால் அமுக்கத்தை குறைவடையை செய்யும் மூலமாக சமநிலை முன்னோக்கி நகரும் சமனில் முன்னோக்கி நகரும் அமுக்கம் கூடுதல் முன்தாக்கத்துக்கு அனுகூலமாக இருக்கும் என்றது சரி ஏனென்றால் நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது கேஸை மட்டும்தான் பார்க்கலாம் அமுக்கு தண்ணி அதிகரிக்கிறதோ அமுக்கத்தை குறைவடை செய்யணும் அதுக்கான மூலணிக்க குறையணும் மூலணிக்க குறையணும் என்றால் அது எந்த தாக்கமாக இருக்கும் அப்போ அமுக்கம் கூடுதல் முன்தாக்கத்துக்கு அனுகூலமாக இருக்கும் அமுக்கு தண்ணி கூட்டினா அமுக்கத்தை குறைவில செய்யணும்னா மூலணிக்க குறைந்து சேர்ந்தால் பின்னோக்கி நகரணும் ஸோ இது தவறு கேபி சமன் கேசு என்றா ஆர்டி என்ற கேபி செமன் கேசி ன் ஆர்டி ஒன்று சைய ஸீரோ ஒன் ஒன் கேபி கேசி அமுக்கம் குறைதல் முத்தாக்கத்துக்கு அனுகூலமாக இருக்கும் அமுக்கத்தை குறைச்ச அமுக்கத்தை கூட்டணும் அதுக்காண்டி மூல நீக்க கூடனும் முன்னோக்கி கேபி செமன் பிஎஃப்சிஓ சரி தென் பிடி தான் ஆன்சரா பிடி பிடி என்றபடியாக ஃபிஃப்த் ஆன்சர் ரெண்டு எஸோடு கேஸ் ப்ளஸ் ஒக்சிஜன் கேஸ் எல்லா ஒக்சி ஓ டூ கேஸ் ரெண்டு எஸோ த்ரீன்னு தாக்கத்தை கருதுகிறேன் டீ கேள்வின் வெப்பநிலையில் இச்சமநிலையில் கேபிக்கும் கேசிக்கும் இடையிலான தொடர்பு கேபி செவன் கேசி KC டு கேபி செவன் கேசி இன் டு 2 டுதப்பவ டெல்டா என்னுக்கு பதிலாக விளைவு செய்ய தாக்கி டூ மைனஸ் த்ரீ அப்படின்னா மைனஸ் ஒன் டூ மைனஸ் த்ரீன்னா மைனஸ் ஒன் கேபி செவன் டு மைனஸ் நாங்கள் என்ன சொல்லலாம் வேண்டாப்பு கேபி செமன் Kc over Rt. Then தென் கேசி வந்து கேபி Rt. டூஆர்டி வந்து கேபி Rt. டூ ஆர்டி சரியா ஸோ செகண்ட் ஆன்சர் கேசி செமன் Rt, second answer. ஆர்டி செகண்ட் ஆன்சர் பத்தாவது ஒரு தாக்க பாத்திர முறையே நூறு பத்து ஆகிய வளிமண்டலங்களிலான பகுதி அமக்கங்களை உடைய நைதர்சன் ஐதர்சன் அமோனியா ஆகியவற்றை சமநிலையில் கொண்டுள்ளது சமநிலை வெப்பநிலை என் டூ ப்ளஸ் ஏஜ் டூ அமோனியா என்ற தாக்கத்துக்குரிய சமநிலை மாளிகையை சமநிலை வெப்பநிலையில் இந்த தாக்கத்துக்குரிய சமநிலை மாளிகையை கேட்டிருக்காங்க ரைட் இதை செய்து பார்க்கலாம் ஒரு கேபி காணணுமென்றாப்போ அவைகளுடைய பகுதி ஆவியமுக்கம் தெரியணும் இதில் பகுதி அமுக்கங்கள் அவங்களே இல்லையா இந்த பகுதி அமுக்கம் வந்து உங்களுக்கு அவங்களே தந்திருக்கிறாங்க ரைட் ஒவ்வொன்றைய பகுதி ஆவியமுக்கங்களும் தந்திருக்கிறாங்க உங்களுக்கு என்ன கேட்குறாங்க சமநிலை மாலி பகுதியாவி அமுக்கத்தை தந்து போட்டு சமநிலை மாளியினை கேட்குறானண்டா அது கேபியே தான் இருக்கும் சமநிலை மாளியை கேட்குறான் ஸோ இது என்ன மாதிரி இருக்கிறான் அப்போ கேபியே தான் இருக்குது தென் கேபி கண்ட பிறகு நீங்கள் என்ன செய்யலாமண்டா வெப்பநிலையை பயன்படுத்தி கேசிய நீ காணக்கூடிய மாதிரி இருக்குது சரியா சரி இந்த இடத்துல பகுதியாக அமுக்கம் தந்திருக்காங்கள் நீ அப்படியே நேரடியாக அதை பிரதிட்டியன்னா உனக்கு அந்த கேபிக்கான காண கோவம் வந்து கேபிஎணி ஈஸியாக காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் இப்போ உனக்கு இந்த பாத்திரத்துக்கு நைட்ரஜன் அமோனியா ஹைட்ரஜன் இருக்குது ஒவ்வொன்றையும் பகுதியாகிய முக்கம் தந்துருக்குறாங்க உனக்கு சமநிலை என்றா நீ என்ன செய்யலாமண்டா இந்த சமநிலை மாள்தியை காணுறதுக்கு ரைட் சமநிலை மாள்தியை காணலாம் எப்படி காணலாமண்டா முதல்ல இந்த கேபிக்கான கோவல் எதுவும் கேபி சமன் கேபி சமன் பி அமோனியா கேஸ்னுடைய ஸ்கேடும்கள் பிஎன் டூ இண்டு பி ஏ டூனுடைய நேரடியாக காணலாம் சரி எப்படி காணலாம் எவ்வளவு நைதசனுடைய நூறு ஐதசனுக்கு பத்து அமோனியாவுக்கு ஐம்பது அப்போ ஐம்பது ஸ்கேட் ஐம்பதுரை ஐம்பதுன்னு போறேன் பிஎஃப் என் டூ நைதசனுக்கு நூறு பிஎஃப் ஏஜ் டூ பத்து பத்து தர நூறு ஆயிரம் பத்து ரெடிக்கு ஒப்பில் ஆயிரம் சுருக்கி பே ஒன்றுங்கள் நாற்பதுன்னு ஸோ ஒன்றுங்கள் நாற்பது சரி ரைட் ப பதினொன்று பன்னெண்டு இருக்கா நாங்கள் அடுத்த கல்விக்கு போகலாம் ரைட் ரைட் இந்த கல்யா பேனுங்க ஒரு குறித்த வெப்பநிலையில் பின்வீடன் தாக்குறதுக்கான சமநிலை கேசி டூ கேஸ் இந்த பாயிண்ட் நைன் மூலம் சிஓ டூ கேஸ்டைய பாயிண்ட் நைன் மூலம் அஞ்சு லட்சமே பார்த்துட்டு போகுது பொண்ணுமே வெப்பநிலை சமநிலையுடைய சிஓடையே சிரி ஸோ இதில் நீங்கள் என்ன க காணலாமண்ணா சரி பேரு உங்களுக்கு கேசி வந்து நாலு கேசிக்கான கோபம்னு சொல்கிறது கேசி சமன் கன்சரேஷன் ஆஃப் ஓ கேஸ் சரி சி இன்டு சிஓ கீழே ஏசூ இன்டு சிஓ டூ சரி இல்லை நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஏஜ்டூ சிஓ டு டூ ஏசூ சிஓடைய சமநிலை மூலன்னைக்கு நீங்கள் காணணும் அதுக்கு என்ன வழி இருக்குது ஏசூ கேஸ் ப்ளஸ் சிஓ டூ பிகம் ஓ ப்ளஸ் சியோ ஓகே ஆரம்ப மூலை உழவுண்டால் ஆரம்ப மூல் பொயிண்ட் நைன் இவரும் போயிண்ட் நைன் தான் சியோ டூவும் பொயிண்ட் நைன் தான் ஸோ தாக்கமடைகிறது உழவு தாக்கமடைவது எக்ஸ் எக்ஸ் தாக்கினா இங்கேயும் எக்ஸ் தாக்கும் இங்கேயால் எக்ஸ் வரும் இங்கேயும் எக்ஸ் வரும் இது எதுவும் இல்லை சமநிலையில் சமநிலையில் பொயிண்ட் நைன் மைனஸ் எக்ஸ் இங்கேயும் போயிண்ட் நைன் மைனஸ் எக்ஸ் ஸோ இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ்ன்னு வரப்போகுது செக் அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசிக்கான கோவையில் கொண்டே நீங்கள் ஒன் டெசிமீட்டர் கியூப் கனவுல சாரி ஃபைவ் டெசிமீட்டர் கியூப் கனவல பட் எல்லாமே ஹேன்சல் ஆகும் பிரச்சனை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த பாயிண்ட் நைன் மைனஸ் எக்ஸ் பாயிண்ட் நைன் மைனஸ் எக்ஸுடைய ஸ்கேட் கீழ் கீழே வரும் சாரி ஸ்டாரில் வந்து ஏஷ்டுவோ அது எக்ஸ் இல்லையா ஸோ இந்த இடத்துல எக்ஸ்னு வரப்போகுது அந்த எக்ஸை வந்து நாங்கள் இப்படி காணலாம் ரைட் பாபம் ரை அப்படில் பார்த்தமுன்னாடா அங்கால ஏஜ் டு கேஸ் H2 கீழ் ஏஜ் H2 கேஸ் இன்டு சிஓ டு சரி அப்போ மேலே எக்ஸ் X எக்ஸ் தானே இல்லையா எக்ஸ் X INTO 0.9 பாயிண்ட் நைன் மைனஸ் எக்ஸ் இன்டூ பாயிண்ட் நைன் மைனஸ் எக்ஸ் ரைட் கேஸுக்கான கோபம் சொல்லுது ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன செய்யலாமாப்போ அந்த இதை வந்து காணக்கூடிய மாரி இருக்கும் அப்போ இந்த இடத்துல இந்த நாலு சமன் எக்ஸ் ஸ்கேர்ட் ஓவர் பாயிண்ட் நைன் மைனஸ் எக்ஸ்னுடைய முழு ஸ்கேர் அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு என்னென்னா ரெண்டு சமன் எக்ஸ் ஓவர் போயிண்ட் நைன் மைனஸ் எக்ஸ் என்று வரப்போகுது இதில் நீங்கள் சுருக்கினீங்கன்னா எக்ஸ் வந்து எவ்வளோ வேணுமுன்னா அப்போ எக்ஸ் வந்து போயிண்ட் சிக்ஸ் என்று வரும் நீங்கள் சுருக்கி எக்ஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் என்று வரும் ஆனால் உங்களுக்கு இந்த மூல் லான் சியோடைய மூல்லான் எக்ஸ் ஸோ அவருடைய செறிவு எவ்வளோ வேண்டாம் போயிண்ட் சிக்ஸ் பை பாயிண்ட் சிக்ஸ் ஃபை சுருக்கிங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ்டா பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பை ஃபைவ் என் பாயிண்ட் ஒன் டூ அப்படின்னு வரும் என் ஃபஸ்ட் ஆன்சர் ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் அப்போ இந்த இடத்த சுருக்கிக்க அந்த ரெண்டு பக்கமும் ஸ்கேர் ரூட் எடுக்க வேண்டிய விஷயம் தெரியாது என்கடா இப்போ நாலு இங்கே எக்ஸ் ஸ்கேர் ஓவா பாயிண்ட் நை மைனஸ் எக்ஸ் ஸ்கேர் இந்த ஸோ என்ன செய்யணும்டா ஸ்கேர் ரூட் எடுக்க டூ சமன் எக்ஸ் ஓவிண்ட் நை மைனஸ் எக்ஸ் சரி பார்க்கலாம் இதுவும் அதே போல ஒரு கேள்வி அண்ணா பாருங்கள் ரைட் ஐநூற்றி இருபத்தேழு பாயசியில் இதில் ஒரு தாக்கம் வந்திருக்காங்க இந்த தாக்கத்தில் சமநிலை மாதிரி தந்திருக்காங்க உங்களுக்கு என்ன கேள்வி என்றால் ரைட் செறிவு ரெண்டு மூணு லிட்டர் மைனஸ் ஒன் ஆகவும் சீயானது சீன சீனது செறிவு மூன்று மூணு லீட்டர் மைனஸ் ஒன் ஆகும் இருந்தால் எயினது செறிவு என்னன்னு கேட்குறாங்க ரைட் என்னுடைய சமநிலையம் ஆதரிக்காங்க செதுவுதான் கதைக்குதான் நான் இதுக்கு கேசி எழுத போகிறேன் கேசிக்கான கோவைன்னு சொல்லுது கேசி சமன் கேசி சமன் கன்சிலேஷன் ஆஃப் சி கேஸ் அதோடைய க்யூப் கீழே கன்சரேஷன் ஆஃப் ஏ கேஸ் இன்டு பி கேஸ் உடைய ஸ்கேட் பி கேஸ் ஸ்கேட் தென் கேசி வந்து டூ பாயிண்ட்

அதே போல் பீனுடைய செறிவு ரெண்டு ரெண்டுனுடைய வெட்கம் என் சொரிக்கீன்னா ஏனுடைய செறிவு எவ்வளோ வருடா பாருங்கள் மூன்று வெட்கம் ரெண்டு வெட்கம் நாலு போயிங்கன்னா ஒன்பது ஒன்பது மூணுண்ட வெட்கம் மூணு கிணம் இருபத்தி ஏழு மூன்று வெட்கம் ஏ வந்து மூன்று மூணு டெஸ்மீட்டர் மைனஸ் மூணு மூணு லிட்டர் மைனஸ் ஒன் ஓகே சரி இந்த ரெண்டாவது ஆன்சர் படுத்தேன் ஓகே அடுத்த பார்க்கலாம் அப்போ அடுத்த பார்க்கலாம் இந்த ஒரு சமநிலையில் சமநிலையில் ரைட் ரைட் இந்த சமநிலையில் வந்து மாரா டெடாச் வேறுதனுடன அகவப்பதுக்குரியது பின்னுடைய மேலே திறப்புள்ள சமன்பாட்டுக்கு பொருத்த முடிய கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க மாரா வெப்பநிலையில் கேசி தொகுதியின் முழு அமுக்கத்திடம் வேறுபடுகின்றது கேசி மாற்றம் அடையாது கேசி மாற்றம் அடையாது ரைட்டா ஓகே ஏனெண்டா இந்த கேசி கேபிகேசி வந்து வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கியிருக்கும் மாறா வெப்பநிலையில் கேபி ஆனது பிஎம் ஆகியவற்றின் செறிவுடன் மா மாறுபடுகின்றது கேபிகேசி வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கியிருக்கும் கேசி ஆனது வெப்பநிலையுடன் மாறுகின்றது சரி கேபிஎம் கேசிஎம் ஒன்றுக்கு ஒன்று சமனானவை தவறு இல்லைனா கேபிகேசி சமன்ன்றா மூல்குணகங்கள் சமனாக இருக்கு எனக்கு அப்போதான் இந்த கட் பண்ணப்பட்டு ஆர்டியுடைய சீரோவாக மாடுக்கு விரும்புகிறேன் சரி பின்ன சமநிலையை கருதுங்க ஓகே எப்படியான கேள்விகள் ரெண்டு சமநிலைகள் தரப்படைய ரெண்டு சமநிலைகளுடைய அதாவது சமநிலை மாதிரி இருக்கக்கூடிய தொடர்புன்னு பார்க்க சமநிலை மாதிரி இருக்கக்கூடிய தொடர்பு ஏ ப்ளஸ் பி ஏ பிகம் பி என்று ஒரு சமநிலை இல்லை கே ஒன் என்று எடுங்கடா சமநிலை மாதிரி தென் பி சி பிகம் டி இவனுடைய கே டூ டூன்றடுங்க ஏ ப்ளஸ் சி மிகம் பி ப்ளஸ் டி இதுக்கு கேத்து கேத்துவிடுங்க ஒன்றே இது நீங்கள் கூட்டைக்கு தானே மூன்று வருது அப்படின்னா ஒன்றே தான் நீங்கள் கூட்டேக்கு மூன்று வந்துச்சுன்னா அப்படியே சமநில மாளிகைகள் பெருக்கப்படும் கே ஒன் இன்டு கே டூ சமன் கேத்துவி சமநிலை மாளிகைகள் பெருக்கப்படும் சரியா ஓகே அந்த இதை நாங்கள் யூஸ் பண்ண முடியாது இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சமள மாளிகைகளுடைய கோவை எழுதி நீங்கள் செய்யலாம் பின் இந்த கேளியை பாருங்கள் பின்வன் ஒன்று சமலேயே கே டூக்கும் கே கே ஒன்றுக்கும் கே டூக்கு முடிய உள்ள தொடர்புமே கேட்டிருக்காங்க நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கல மாத யோசிக்கலாம் இந்த கே ஒன் கே ஒன் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல பாருங்க கே ஒன் இந்த சமன மாலிகி எக்ஸோ த்ரீ வந்து மேலே இருக்கும் இல்லையா எக்ஸோ த்ரீ எக்ஸோ த்ரீஞ்சால் இருக்குது இங்கே எக்ஸோ த்ரீ முனைக்கு இருக்குது ரெண்டாலும் பெருக்கப்பட்டிருக்குது அப்போ இதுக்கிட்டே நான் தொடர்பு பார்க்க முதலாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டை ரெண்டாவில் பெருக்கிட்டு தலைகளை மாற்றணும் அப்படின்னா மைனஸ் மைனஸ் பண்ணணும் அப்புறம் தலகளை மாற்றணும் அப்போ முதலாவது சமன்பாட்டை ரெண்டாவது சமன்பாட் அப்போ கே டூ சமன் கே டூ சமன் ஒன்றுங்கள் கே ஒனுடைய ஸ்கேர் ரெண்டாவில் பெருக்கிறோம் ஸ்கேர் மைனஸ் பண்ணுறோம் ஸோ ஒன் ஓவர் ரெண்டு பேர் இரண்டு தாக்கங்களையும் கேபி தரவு தரப்பில் உள்ளன சரி இந்த கேபியினுடைய படி உனக்கு கேபி காண கோவை தான் கேட்டிருக்கேன் இதனையும் கூட்டி பாருங்க முதலாவதையும் ரெண்டாவதையும் கூட்டினா இது முதலாவது ரெண்டாவது மூன்றாவது தென் ஒன் ப்ளஸ் டூ த்ரீன்னு வரும் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா ஒன் ரெண்டையும் கூட்டினா எனக்கு மூன்றாவது சமன்பாடு வேறுனா கே ஒன் இன்டூ கே டூ செவன் கே த்ரீ கே ஒன் இன்டூ கே டூ வந்து கே த்ரீனு வரப்போகுது கேவன் என்று கேட்டு வந்து கேத்ததே அப்போ கேத்ததி வந்து கேவன் என்று கேட்டு சரி பத்தொன்பதாவது பத்தொன்பதா பேருங்க மாரா வெப்பநிலையில் அமுக்கம் அதிகரிக்கப்படும் போது பின்வெரும் பின்வெரும் மாராய் வெப்பநிலையில் அமுக்கம் அதிகரிக்கப்படும் போது பின்வெரும் சமநிலைகளில் எது வெள்ளப்பக்கமாக செல்வதற்கு நாடும் வலதுபுறமாக செல்லணும் செல்லணுமெண்டாப்பு அதாவது அமுக்கம் அதிகரிக்க வலதுபுறமாக செல்லணுமெண்டா இந்த தாக்கம் அமுக்கம் அதிகரிக்கப்பட்டால் அமுக்கத்தை குறைவடைய செய்யணும் மூலணிக்க குறைந்துசையில் சமள நகரணும் ஸோ இந்த தாக்கம் வலதுபுறமாக செல்லணுமெண்டாப்பு மூளணிக்கு குறைந்திசை அந்த மூளணிக்கு குறைந்திசைண்டா எங்களுக்கு எப்படி பெருமெண்டாப்பு இரண்டாவது தாக்கம் தான் இது சரியாக இருக்கும் பாருங்கள் மூளணிக்கு குறை திசை வேறு எதுவுமே வந்து இங்கே மூலனைக்கு குறைந்த செயலாம் நடக்காது முன்னுக்கு முன்னோக்கியை தாக்கம் மூழனிக்க குறைவாக இருக்காங்கடா ரைட் இருபதாவது கேள்வி இருபதாவது கேள்வி இந்த கேலியோட ரெண்டையா வகுப்பு முடிக்கப்போகுது அப்போ அடுத்த கிளாஸ் அப்படி தொடர்ந்து செய்யலாம்டா இந்த கேள்வி பார்க்கலாம் சமநிலை தொகுதி ரெண்டு சிஓ ஓ ரெண்டு சிஓ சி என் அமக்கம் அதிகரிக்கப்படும் போது பின் வெறுவென் வீட்டில் எது நடைபெறும் அமுக்கத்தை அதிகரிச்சாேன் அமுகத்தை குறைக்கணுமெண்டா மூளணிக்க குறையணும் மூளை அணிக்க குறையணுமெண்டா மூளைக்க குறையணுமெண்டா எங்களுக்கு சிஓவினுடைய சிஓவினுடைய மூலிக்க குறையணுமெண்டா முன்னோக்கி தாக்கம் நடக்க நமக்கு சிஓவினுடைய அளவு குறைகின்றது என்பது சரியாக இருக்கும் சிஓடைய அளவு குறைகின்றது சிஓவினுடைய அளவு குறைகின்றது அமுக்கம் அதிகரித்தோம்னா மூளணிக்க குறையணும் முன்னோக்கி நகரும் சிஓவோடைய அளவு குறையுமடா ரைட்டா சியோட அளவு குறைகின்றது அது சரி தென் அடுத்த சியோட அளவு குறைகின்றது ஆக்சிஜன் அளவு கூடுகின்றது சியோட அதாவது தாக்கம் முன்னோக்கி நடக்கும் அந்த தாக்கம் முன்னோக்கி நடக்குதுன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்டா ஆக்சிஜன் அளவும் குறையமுடா தென்ஸ் ஏயும் தான் சரி ஃபோர்த் ஆன்சர் ஓகே ஸோ இதோட நான் நிப்பாட்டிக்குறேன் இந்தியா வகுப்பு தென் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு மிச்ச கல்வியெல்லாம் செய்யலாமுடாப்போ தென் நாங்கள் ரசாயன சமணில் பார்த்து வந்திருக்கோம் இதுக்கு முதல்ல நாங்கள் தாக்க இயக்கவியல் அயன்ஸ் சாரி தாக்க இயக்கவியல் மின் ரசாயனம் அபத்த சமளிலாம் பார்த்துருக்கோம் அப்போ தென் நீங்கள் அதை பார்க்க ஏலாம் பார்க்க முடியாமல் போயிருந்தால் நீங்கள் செய்யலாம் அப்போ கல்வி டிவியினுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ரைட் ரைட்டாப்போ அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்